வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மனைவியான காவல்துறை அதிகாரியை எரித்துக் கொன்ற கணவர். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள விசடமான அறிவித்தல். மீண்டும் சர்ச்சை ஏற்படுத்திய நில அபகரிப்பு வெளியான எச்சரிக்கை. சுகாதார ஊழியர்களின் போராட்டம் 4வது நாளாகவும் தொடர்கின்றது. நாட்டில் கட்டாயமாக்கப்பட்டது திட்டம் ஆரம்பமானது நடவடிக்கை. ராஜபக்சக்களுக்கு நாட்டையாள ஒருபோதும் அருகதையே கிடையாது, கபீர் ஹாசிம் அவர்கள் காட்டம். பாணந்துறையில் துப்பாக்கி பிரயோக முயற்சி, பிரதான சந்தேக நபர் சார்பாக வெளியான முக்கிய செய்தி. மீன்பிடி படகு ஏலம் சார்பாக இருநாட்டு அரசாங்கங்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு. கடும் கோபத்தில் மகிந்தவின் செயல், காணொலியில் சிக்கிய காட்சி. சுகாதார ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் பறிபோன உயிர். திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் விவகாரம் உடன்படிக்கையில் சிக்கலா. இலங்கையில் முட்டை விலை 50 ரூபாய் வரை அதிகரிக்கும் அபாயம் காணப்படுகின்றது. இலங்கை விவகாரத்தில் பரிசுத்த பாப்பரசர் தலையீடு. அறிகுறி தென்படாத தொற்றாளர்கள் அதிகமாக அடையாளம் காணப்படுகின்றார்கள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். கோனா பீனுவல காவல்துறை பிரிவில் கடமையாற்றும் பெண் காவல்துறை அதிகாரி ஒருவர் தனது கணவனால் தீயிட்டு எரிக்கப்பட்டதில் பலத்த தீக்காயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிரிழந்து உள்ளார். பலப்பிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று உயிரிழந்துள்ளதாக கோனா பீனுவல காவல்துறையினர் தெரிவித்துள்ளதை அடுத்து உயிரிழந்தவர் கோனா பீனுவல வடகொட பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயார் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் முன்னாள் இராணுவ அதிகாரி எனவும், அவர் சேவையிலிருந்து விடுவிக்கப்பட்டு மீனவராக பணியாற்றி வருகின்றதாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இலங்கை மத்திய வங்கி விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. கடன்களை மீள செலுத்த முடியாதவாறு முறிவடையக்கூடிய நிலையில் விளிம்பில் இலங்கை இருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் அச்செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என அறிக்கை ஒன்றில் இலங்கை மத்திய வங்கி அறிவித்தது. இதுகுறித்து இலங்கை மத்திய வங்கி வெளிப்படுத்திய அறிவிப்பானது, இலங்கை கடன்களை மீள செலுத்த முடியாதவாறு முறிவடையக்கூடிய நிலையில் விளிம்பில் இருப்பதாக சில ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகள் சார்பில் அவதானம் செலுத்தியுள்ளோம். அவ்வாறு வெளியாகியுள்ள செய்திகளில் எவ்விதமான அடிப்படை தன்மைகளும் அற்றவையாக காணப்படுகின்றதாகவும், சர்வதேச நியமனங்களுக்கு அமைவாக அனைத்து தரவுகளும் மத்திய வங்கியினால் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டுள்ள நிலையில் மேற்குறிப்பிட்ட ஊடக செய்திகளில் உண்மைக்கு புறம்பான தவறான தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளமை சார்பில் கவலையடைகின்றோம் எனவும் அதில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கல்முனை ஒன்று கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள அரச காணி ஒன்றில் ஒரு குழுவினர் கட்டிடம் அமைக்க முற்பட்டமையினால் சர்ச்சை ஏற்பட்டு உள்ளது. குறித்த அரச காணியில் மக்களின் தேவை கருதி பொது கட்டிடம் ஒன்று அமைப்பதற்கு மக்கள் நீண்ட காலமாக வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில், கட்டிட ஒப்பந்தக்காரர் அமைப்பினர் அங்கு அவர்களுக்கான கட்டிடம் ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டமையினை அடுத்து குழப்ப நிலை ஏற்பட்டது. பொதுமக்களின் தேவைக்காக பயன்பட வேண்டிய அரச காணியை இவ்வாறு தனியார் அமைப்பினர் உரிமை கொண்டாட முற்படும் செயற்பாட்டினை அறிந்த பொதுமக்களும், கல்முனை மாநகர சபை உறுப்பினர் சந்திரசேகரம் ராஜன் மற்றும் கல்முனை விகாராதிபதியான ரன்முத்துக்கல தேரர் ஆகியோர் ஒன்றிணைந்து அவ்விடத்துக்கு சென்று இதற்கான எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது. சுகாதார தொழிற்சங்க ஊழியர்களின் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் இன்று 4வது நாளாக தொடர்கின்றது. பதவி உயர்வு, இடர்கால கொடுப்பனவு, சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்குமாறு இலங்கையின் சுகாதார தொழிற்சங்க ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தினை முன்னெடுக்கும் நிலையில் நேற்று முன்தினம் சுகாதார அமைச்சர் ஹெகிலிய ரம்புக்வெலவுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் தாதியர், துணை மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மருத்துவப் பொருள் விநியோக சேவை ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானித்து உள்ளது. கொழும்பிலுள்ள சுகாதார அமைச்சின் அலுவலகத்திற்கு முன்னால் நேற்று சுகாதாரத்துறை தொழிற்சங்கத்தினர் அமைதியின்மையை ஏற்படுத்தி இருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் அனைவரும் கட்டாயம் 3 தடுப்பூசிகளும் ஏற்ற வேண்டும் என சுகாதார தரப்பினர் வலியுறுத்தியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. அதுமட்டுமன்றி இது சார்பில் வர்த்தமானி மூலமான அறிவிப்பையும் அரசாங்கம் விடுத்துள்ளதுடன், அதன் அடிப்படையில் எதிர்வரும் April 30 பின்னர் நாடளாவிய ரீதியில் தடுப்பூசி அட்டைகள் பரிசோதனை செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மட்டக்களப்பில் பல இடங்களிலும் காவல்துறை மற்றும் இராணுவத்தினரால் தடுப்பூசி அட்டை பரிசோதிக்கப்பட்டு வருகின்றதுடன், ஒமிக்ரோன் வைரஸ் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் மக்கள் சுகாதார நடைமுறைகளை முழுமையாக பின்பற்றுவது ஒரு தற்காலிக பாதுகாப்பாக இருந்தாலும் தடுப்பூசி ஏற்றிக் கொள்வதே உயிரிழப்புகளிலிருந்து பாதுகாப்பு ஏற்படுத்தும் என சுகாதார திணைக்களமானது அறிவித்து உள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது.
இலங்கையில் சொத்துக்களை கூறுபோட்டு விற்கும் ராஜபக்ச அரசாங்கத்திற்கு இந்த நாட்டை ஆள எவ்வித உரிமையும் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியது. கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அக்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரான கபீர் ஹாசிம் இதனை தெரிவித்து உள்ளார். நாட்டில் வாழ்க்கை செலவு 100%-10% அதிகரித்தால் அது சார்பில் நாட்டு மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டிய பொறுப்பு நிதியமைச்சருக்கே காணப்படுகின்றது. இரவு இருக்கும் விலை காலையில் இருப்பதில்லை, அந்தளவிற்கு நாட்டின் பொருளாதாரம் காணப்படுகின்றது. இதனால் சிறு மற்றும் மத்திய வியாபாரங்கள் செய்வோரே வெகுவாக பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும், பெரும்பான்மையான மக்களை பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளிய அரசாங்கம் சிறு பகுதியினரை கோடீஸ்வரர்களாக மாற்றியுள்ளதாகவும் கபீர் காசிம் அவர்கள் தெரிவித்துள்ளார். பாணத்துறையில் உள்ள வைத்தியசாலையில் நோயாளர் காவு வண்டி சாரதி ஒருவரை கொலை செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. சந்தேக நபர் பாணந்துறை நீதவான் நீதிமன்றில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். பாணந்துறை தெற்கு காவல்துறை அதிகாரிகள் குழுவொன்று 8 கிராம் ஹெரோயினுடன் குறித்த சந்தேக நபரை நேற்று முன்தினம் கைது செய்து இருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது. இலங்கையினால் கைப்பற்றப்பட்டுள்ள மீன்பிடி படகுகளை ஏலம் விடுவது சார்பாக இலங்கை இந்திய அரசாங்கங்களுக்கிடையே இருதரப்பு புரிந்துணர்வு காணப்படுவதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானி காரியாலயம் அறிவித்தது. இலங்கையில் உள்ள பயன்படுத்த முடியாத மீன்பிடி படகுகளை அப்புறப்படுத்துவது குறித்து இறுதி முடிவு எடுப்பதாக தமிழகத்தைச் சேர்ந்த குழு ஒன்று இலங்கைக்கு வர உள்ளதாகவும் தெரிவித்தார்கள். இந்திய உயர்ஸ்தானி காரியாலயம் மீண்டும் அதற்கான சந்தர்ப்பத்தை இலங்கை அரசாங்கத்திடம் கோரியுள்ளதுடன், இதேவேளை இலங்கையினால் பறிமுதல் செய்யப்பட்ட இந்திய மீன்பிடி படகுகளை ஏலம் விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டார்கள். இந்திய மீன்பிடி படகுகளை ஏலம் விடுவதன் மூலம் கிடைக்கும் தொகையில் 25%-ஐயாவது இலங்கை அரசு இந்தியாவுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அலுவலகத்துக்கு முன்பாக போராட்டம் நடத்தப்பட்டமையும் தெரிவிக்கத்தக்கது. அனுராதபுரம் சல்காது மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினவின் பேரணியின் போது பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் கையை அமைச்சர் ஒருவர் பிடிக்கும் போது அதனை கோபத்துடன் தட்டிவிடும் காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது. எனினும் இதன்போது மஹிந்தவின் பெருமதியான கை கடிகாரம் காணாமல் போயுள்ளதாகவும், அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது எனவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. பேரணியின் மேடையில் துறைமுகங்கள் மற்றும் கப்பற்துறை அமைச்சரான ரோஹித அபே குணவர்த்தன பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை கையை பிடித்து தூக்க முற்பட்ட போது கோபத்துடன் மஹிந்த ராஜபக்ச அவரது கையை தட்டிவிட்டார். இந்நிலையில் இந்த காணொலி வெளியான பின்னர் மஹிந்தவின் பெருமதியான கை கடிகாரம் காணாமல் போனதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியானது. எப்படி இருப்பினும் அந்த செய்தி முற்றிலும் பொலியானது என மஹிந்தவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டு உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் சுகாதார ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பால் உயிரிழந்து உள்ளார். மகாவலி அதிகார சபையில் கடமையாற்றும் காணி உத்தியோகத்திறன கரந்தனிய பகுதியைச் சேர்ந்த பேதுருஹேவ ரஞ்சித் என்ற 55 வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதுடன் அவர் 2 பிள்ளைகளின் தந்தையாவார். உயிரிழந்த காணி அதிகாரியினுடைய பிரேத பரிசோதனை காலி கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் மேலதிக மரண விசாரணை அதிகாரியான சந்திரசேன லோகக்கேவினால் நேற்று கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டது. சுகயினம் காரணமாக காலி கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பால் அவருக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்படவில்லை எனவும் செய்திகள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை இந்தியாவிடம் வழங்குவது முட்டாள்தனமான தீர்மானம் என தேசிய அமைப்புகள் ஒன்றியத்தினுடைய பேச்சாளரான டாக்டர் வசந்த பண்டார அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளார். திருகோணமலையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், இந்த எண்ணெய் தாங்கிகளை வழங்குவது குறித்த 3 உடன்படிக்கைகள் காணப்படுகின்றது. 2 உடன்படிக்கைகள் பற்றிய விவரங்கள் மட்டுமே அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளது. ஆரம்ப கட்டமைப்பு உடன்படிக்கை, வரி குறித்த உடன்படிக்கை மற்றும் பங்குகளை விற்பனை செய்தல் குறித்த உடன்படிக்கை என 3 உடன்படிக்கைகள் காணப்படுகின்றதாக செய்திகள் குறிப்பிடுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. கால்நடை தீவனத்தின் விலை உயர்வால் முட்டை உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய செயலாளரான HMPR அழகக்கோன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அரிசி, சோயா, மக்காசோளம் ஆகியவற்றின் விலை உயர்வடைந்துள்ளதுடன் கால்நடை தீவன முட்டை 3000 ரூபாவிலிருந்து 6000 ரூபாவாக அதிகரித்து உள்ளதாகவும் கூறினார். நாட்டில் தினசரி நுகர்வு செய்யப்படும் 8 லட்சம் முட்டைகளில் கிட்டத்தட்ட 65 லட்சம் வடமேல் மாகாணத்தில் உற்பத்தி செய்யப்படுவதுடன் அந்த மாகாணத்தில் சுமார் 4 லட்சம் விவசாயிகள் இந்த தொழிலில் ஈடுபட்டு உள்ளார்கள். எப்படி இருப்பினும் ஒரு முட்டையின் உற்பத்தி செலவை ஒப்பிடுகையில் தற்போதைய சந்தை விலையில் முட்டை விற்க இன்னும் முடியவில்லை. தொழிலை தக்கவைக்க முடியாமல் சுமார் 20% உற்பத்தியாளர்கள் இத்தொழிலை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அவர் செய்தி வெளியிட்டு உள்ளமை தெரிவிக்கத்தக்கது.
ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் சார்பான நீதிக்கான போராட்டத்தில் இலங்கையிலுள்ள கத்தோலிக்க திருச்சபைக்கு பரிசுத்த பாப்பரசரான பிரான்சிஸ் அவர்கள் ஆதரவு கொடுத்து வருவதாக அருட்தந்தி ஸ்ரீ காமினி பெர்னாண்டோ அவர்கள் செய்தி வெளியிட்டுள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அருட்தந்தி ஸ்ரீ காமினி அவர்கள் இந்த விடயத்தை தெரியப்படுத்தியுள்ளதுடன் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் சார்பான விசாரணை குறித்தான கவலையினை கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அவர்கள் பாப்பரசருக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிட்டு இருந்தார். நீதிக்கான சேட்டிட்டத்துக்கு தம்மாலான சகல உதவிகளையும் வழங்க தயாராக இருப்பதாக பரிசுத்த பாப்பரசரும் பதிலளித்துள்ளார். அரசாங்கம் தாக்குதல் சம்பவத்தில் கொல்லப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதில் தவறிவிட்டது என்றும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் சதி இருப்பதாக முன்னாள் சட்ட அதிபர் தம்புலடி லிவோரா அவர்கள் தெரிவித்த கருத்து சார்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நிச்சயம் விசாரணைகளை நடத்த வேண்டும் எனவும் செய்திகள் குறிப்பிடுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. தற்போது பதிவாகி வரும் கோவிட் நோயாளர்களை கருத்தில் கொண்டு 7000 கட்டில்கள் வரை ஒதுக்கப்பட்டு உள்ளதாக பிரதி சுகாதார பணிப்பாளர் விசேட வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் அவர்கள் தெரிவித்தார். ஒமிக்ரான் திரிபு தொற்றுக்குள்ளானவர்களை வீடுகளில் தங்க வைத்து சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டு வருவதன் காரணமாக தற்பொழுது இடைநிலை பராமரிப்பு மத்திய நிலையங்களின் தேவைப்பாடு இல்லை எனவும் மேலும் பொது போக்குவரத்துகளில் பயணிக்கும் சந்தர்ப்பங்களில் இடைவெளியை முறையாக பின்பற்ற தவறும் சந்தர்ப்பங்களில் முகக்கவசங்களை முறையாக அணிதல் மற்றும் கைகளில் தொற்று நீக்கியை பயன்படுத்தல் ஆகிய செயற்பாடுகளை கட்டாயம் கடைபிடிக்குமாறும் ஹேமந்த் கேரத் அவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தமை தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.